ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை நியூஸ் அண்ட் ஐஎஸ்எல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எம்எஸ் டோனியோட பர்த்டே. ஸோ அது மூலிமா நம்ம சென்னைக்கு என்ன ஒரு ட்ரீட் கிடச்சிருக்கு, ஆஸ் அ சென்னையின் ஃபேன்ஸாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ட்ரீட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சென்னையோட ஃபஸ்ட்டு ஃபாரின் சைனிங். இன்னும் சென்னை அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணலை, பட் யார் அந்த ஃபாரின் சைனிங், யார் அந்த ஸ்ட்ரைக்கர், ஸோ அவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம ஐஎஸ்எல் நியூஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம சென்னைன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க இர்ஃபான் யாத்வத் பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீசன் நம்ம சென்னைக்கு ப்ளே பண்ணுறதா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டுருப்போம், இன் டாக்ஸில் சென்னைன் போயிட்டுருக்கும்போது நம்ம அப்டேட் பண்ணிட்டுருப்போம் இர்ஃபான் யாத்வத் யார், ஸோ அவரோட ஸ்டாட்ஸை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக சொல்லிட்டுருப்போம், எங்கெங்கே ப்ளே பண்ணியிருக்காரு, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. ஸோ அந்த வருஷத்தில் அப்கமிங் சீசன் அவர் நம்ம சென்னையில் தான் ப்ளே பண்ண போகிறார். ஸோ இதில் என்ன முக்கியமானு பார்த்தீங்கன்னா, ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சென்னையின் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க நம்ம அப்கமிங் சீசன்லேருந்து இவங்களாம் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இதில் எல்லாருமே ஆல்ரெடி ப்ரீ சீசன் ட்ரைனிங்லேயே இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி விஜய் சேத்ரி, ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று ரீசெண்ட் அனௌன்ஸ் பண்ண சச்சி சிபை, பிரதீக் சிங், அது மட்டும் இல்லாமல் இர்ஃபான் யாதவ், இவங்க எல்லாமே ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் சென்னையில் தான் மறந்துட்டாங்களோ, ஒருவேளை இவங்களெல்லாம் அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆல்ரெடி இர்ஃபான் யாதவ் ட்ரைனிங் ராமன் விஜயன் கீழே பயங்கரமாக பண்ணிட்டு வராரு. ஸோ அந்த வருஷத்தில் இப்போ சென்னை இப்போ தான் சென்னையினே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இவர் வெல்கம்னு. பட் ஆல்ரெடி இவர் ப்ரீ சீசன் ட்ரைனிங்லாம் ஜாயின் பண்ணிட்டார். சரி ஓகே, ஸோ யங்ஸ்டர்ஸ் ட்ரைனிங்காக வருது, இன்னும் கோச் அனௌன்ஸ்மெண்ட் வரல. நானாக சொன்னேன் ஃபஸ்ட் கோச் அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் தான் சென்னையோட ஃபஸ்ட் ஃபாரின் சைனிங் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு. எஸ் ஐ திங்க் கண்டிப்பாக அதுக்கப்புறம் தான் ஃபாரின் சைனிங் அனௌன்ஸ்மெண்ட் சென்னைன்கிட்ட இருந்து வரும். பட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ரெண்டு ஃபாரின், அதாவது ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிற ரெண்டு ஃபாரினர்ஸ் நம்ம சென்னைக்கு வர போகிறாங்கன்னு மார்க்கஸ் சொல்லியிருப்பார். ஸோ அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் எஸ், இன்னொருத்தர் யார், அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிளப்பில் இது முன்னாடியே ப்ளே பண்ணியிருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வரப்போகிறாருன்னு சொல்லியிருப்போம். அவர் பற்றி நம்ம டீட்டெயிலாக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இர்ஃபான் யாதவத்தை பற்றி பார்த்தலாம். இர்ஃபான் யாதவத்தை பற்றி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தான், அதாவது எவ்வளோ கோல் அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு யங்ஸ்டர் எவ்வளோ கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட செகண்ட் டிவிஷன் லீக்கில் 13 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அண்ட் பிடிஎஃப்ஏ சூப்பர் டிவிஷனில் 15 கோல். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஃபோர்ட் சேலஞ்சு கப்னு ஒன்று, அதாவது பெங்களூரில் நடந்துட்டு வந்துச்சு. ஸோ நான் அதை பற்றி ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் நம்ம சென்னைன்னு போய் விளாண்டாங்க, எப்படி முடிஞ்சிச்சு, சென்னைன்னு அதில் ரன்னர் பாய்ப்பாங்க. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸ்டேஃபோர்ட் சேலஞ்ச் கப் பற்றி நான் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன், அதை முடிஞ்சால் போய் பாருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 8 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர் நம்ம சென்னைக்கு வர போகிறாரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஐஎஸ்எல் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஐகர் குரோப்ஸ்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வயசு ஆகுது, அவர் பார்த்தீங்கன்னா எஃப்சி கோல தான் இருக்க போகிறாரு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட 5 ஃபாரின் பிளேயரில் அவர் ஒருத்தர்னு சொல்லியிருப்போம். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு பிளேயரோட முடிவு தான் எல்லாமேன்னு. ஸோ இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ரியல் மொரிஷியோ அப்படின்ற ஒரு டீமுக்கு ஜாயின் பண்ணிட்டார், ஸ்பெயினில் இருக்கிற டீம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீசன்லேருந்து எஃப்சி கோலா அவர் இல்லை. ஸோ வேறு பிளேயரை தான் அவங்க சைன் பண்ண போகிறாங்க, கிட்டத்தட்ட ரெண்டு பிளேயரை அவங்க சைன் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டுருப்போம், சென்னைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க, சென்னைன்னு ஒன்று அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு. பட் யார் அந்த ஃபாரின் பிளேயர், அவர் பார்த்தீங்கன்னா ஜார்டன் முரே. ஸோ ஜார்டன் முரே கண்டிப்பாக ஒரு பெட்டரான பிளேயர், அவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஸ்டாட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐஎஸ்எல் நியூஸ்லாம் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், எஃப்சி கோவா ஒரு ஃபாரின் ஸ்ட்ரைக்கரை தேடிட்டு இருக்காங்க. அந்த வருஷத்தில் கார்லஸ் மார்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீசன்லேருந்து எஃப்சி கோவில் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மல்டி இயர் டீலில் சைன் பண்ணல, ஒன் இயர் டீலில் தான் ஒரு சைன் பண்ணியிருக்காங்க ஸ்பானிஷ் ஸ்ட்ரைக்கர், கண்டிப்பாக பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித் தானு, அவர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சி பிளேயர், அவர் பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீசன்லேருந்து பெங்களூர் எஃப்சி ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ ஒரு யங்ஸ்டர் கண்டிப்பாக பெங்களூர் எஃப்சியில் அவரோட கேம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இயர் டீலில் அவர் சைன் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக பெட்டர் சைனிங்னே சொல்லியிருப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஃபரூக் சௌத்ரி பார்த்தீங்கன்னா சென்னை வர போகிறாருன்னு. ஸோ அது ஆல்மோஸ்ட் டன், சென்னைன்னு இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல, அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும். அவங்க நம்ம அதாவது பிளேயர்ஸ்லாம் ஐ திங்க் ஜாயினே பண்ணிட்டு இருப்பாங்க போல், சென்னைன்னு மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் அனௌன்ஸ் பண்ணேன். ஸோ அதாவது ஃபரூக் சௌத்ரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மல்டி இயர் டீலில் நம்ம சென்னைக்கு வர போகிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக அவர் பெட்டராக செயல்படுவார் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ் கோல் கீப்பர் பரப் சுமன் கில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீசன்லேருந்து ஈஸ்ட் பெங்கால் போக போகிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டுருப்பேன், இந்த மாதிரி போ இன் டாக்ஸில் போயிட்டுருக்குன்னு. ஸோ அது ஆல்மோஸ்ட் டன் தான், பட் ஈஸ்ட் பெங்கால் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக கூடிய சீசில் ஈஸ்ட் பெங்கால் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் அதாவது இதுக்கு முன்னாடி சென்னை இன்னும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இர்ஃபான் யாதவத்தை பற்றி பார்த்தாச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ ஃபரூக் சௌத்ரி பற்றி நம்ம பார்த்தலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 26 வயசு ஆகுது. ஸோ இவர் இப்போ பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரைட் விங்கர். ஸோ இதில் என்ன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹீரோ சூப்பர் கப்பில் ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, அதில் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இவர் லெஃப்ட் விங்கர் சென்டர் ஃபார்வர்ட், அதாவது ஒரு ஸ்ட்ரைக்கராகவும் ப்ளே பண்ண தகுதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரைட் விங்கர் லெஃப்ட் விங்கர் மல்டி பொசிஷன்லேயும் ப்ளே பண்ணுறாரு. ஸோ இதில் நம்ம சென்னைக்கு இன்னும் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி கேரளா பிளாஸ்டர்ஸில் ப்ளே பண்ணியிருக்காரு, ஜம்ஷத்பூரில் ப்ளே பண்ணியிருக்காரு, மும்பை சிட்டியில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல வைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம் ஒரு ஒரு டீமில் இருந்ததுனால. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் மைண்ட் அவர் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும், கண்டிப்பாக ஓன் கலிக்கல பெட்டராக செயல்படுவார்னு.
சரி ஓகே. ஸோ நான் ரொம்ப நேரம் வீடியோ இழுத்து முடி இழுத்தடிக்க பிடிக்கல. ஸோ இப்போது ஜோர்டன் டேவிட் முறை, அதாவது ஜோர்டன் முறை நம்ம சென்னைக்கு வரப்போகிறாரு. சென்னை இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல, பட் மார்க்கஸ் சொல்லிட்டாரு இன்றைக்கி தலடோனியோட பர்த்டேனால நம்மளுக்கு ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபாரின் சைனிங், அது மட்டும் இல்லாமல் அவர் ஸ்ட்ரைக்கர். ஸோ கிட்டத்தட்ட பெட்டரான பிளேயர்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் பிளேயர் நம்ம சென்னைக்கு வரப்போகிறாரு. ஸோ ஃபருக் சௌத்ரி விட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ரெண்டு ஐஎஸ்எல் கிளப்பில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், இதில் கோல் ஸ்கோரிங் எபிலிட்டியும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அசிஸ் கொடுக்குற எபிலிட்டியும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 27 வயசாகுது, ஒரு நல்ல யங்ஸ்டர்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சர் ஆஃப் சென்னை எஃப்சிக்கு ஒரு பெட்டராக இருப்பார். ஆல்ரெடி ஓன் கால்கிலையும் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஒரு ஸ்ட்ரைக்கராக சைன் பண்ணியிருக்கோம், ஈவன் இவர் ரைட் விங்கராகவும் ப்ளே பண்ணுற தகுதியும் இருக்குது இவர்கிட்ட. ஸோ சென்டர் ஃபார்வர்ட் அஸ் வெல் அஸ் ரைட் விங்கராகவும் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஐஎஸ்எல் எந்தெந்த டீமில் ப்ளே பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் அண்ட் ஜம்ஷத்பூர் எஃப்சியில் ப்ளே பண்ணியிருக்காரு. சார் ஓகே, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ஸோ ஆல்ரெடி ஜம்ஷத்பூரை ஓன் கால் லீட் பண்ணுற கேப்பில் தான் அவர் அடியில். ஸோ கிட்டத்தட்ட பயமாக அவருக்கு கீழே ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு கோல் ஸ்கோரிங் எபிலிட்டியோட ஒரு நல்ல பிளேயர், அது மட்டும் இல்லாமல் சாரி ஓன் கால் கீழே ப்ளே பண்ணதுனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஓன் காயிலுக்கு, அவர் எந்த இடத்துல நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு. ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ், ஜம்ஷத்பூர் எஃப்சி, அது மட்டும் இல்லாமல் ஸ்வாட் கேட் அப்படின்ற மூணு டீமுக்கு ப்ளே பண்ணியிருக்காரு லாஸ்ட்டாக. சரி ஓகே, எந்தெந்த லீக்ல எவ்வளோ கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு? ஏ லீக் மேனில் 7 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 4 அசிஸ்ட். இந்தியன் சூப்பர் லீக்கில் 11 கோல் ஒரே அசிஸ்ட். தாய் லீக்கில் 4 கோல் ஒரு அசிஸ்ட். ஸோ ஆஸ்திரேலியா கப், ஐஎஸ்எல் பிளே ஆஃப், தாய் ஃபுட்பால் கிளப், ஸோ இதெல்லாம் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட டோட்டலாக 24 மேட்சில் 6 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கோல் ஸ்கோரிங் எபிலிட்டி இருக்குது, அது போதும். ஸோ இதில் என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா கோல் ஸ்கோரிங் எபிலிட்டி இருக்குது, நீங்கள் எவ்வளோ பெரிய பிளேயராக கூட இருக்கணும், இங்கே ஐஎஸ்எல்ல நீங்கள் கிளிக் ஆகலைன்னா அது சுத்த வேஸ்ட்டு தான் கணக்கு வரும். ஸோ எவ்வளோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம யாக்கூப் சில்வர் ஸ்டாராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேன் கிட்டத்தட்ட ஓடவே மாட்டார், ஒரு பேர் எனக்கு டக்குன்னு மறந்துச்சு ஞாபகம் வரல. ஸோ லூகாஸ், லூகாஸ் கிக்கிவிச். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல பிளேயர், பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தவங்க, பட் ஐஎஸ்எல்ல அவங்களுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல, கிளிக் ஆகலை. ஸோ இனிஷியலாக நம்ம பீட்டர் செல்ஸ்கோவிச்சா பெருசாக கிளிக் ஆக முடியல, ரெண்டு மூணு மேட்ச்க்கு அப்புறம் தான் கிளிக் ஆனார். ஸோ அந்த மாதிரி சப்போஸ் இந்த சீசனில் அவங்க கிளிக் ஆகலைன்னா சுத்த வேஸ்ட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸை ஷோ பண்ணி ஆகணும், அது வரைக்கும் நம்ம ஸோ கண்டிப்பாக அவர் பெட்டராக ப்ளே பண்ணுவார், நம்மளுக்கு கோல் ஸ்கோரிங் எபிலிட்டி பண்ணி கொடுப்பார், ஃபியூச்சர் ஆஃப் சென்னை எஃப்சின்ற மாதிரி நம்ம பேச தேவையில்ல. ஸோ ஒன்ஸ் அவர் நல்லா பெற்ற பெர்ஃபார்ம் பண்ணால் அப்போ நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலாம், அவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் ஆஸ் அ ஃபேன்ஸாக நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டை கொடுக்கலாம். சரி ஓகே, இவர் மல்டி பொசிஷனில் ப்ளே பண்ணியிருக்கேன் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ சென்டர் ஃபார்வர்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58 மேட்சில் 13 கோல் 6 அசிஸ்ட். ரைட் விங்கராக பார்த்தீங்கன்னா 5 கோல் ஒரு அசிஸ்ட். அண்ட் லெஃப்ட் விங்கர் இல்லை செகண்ட் ஸ்ட்ரைக்கராக பார்த்தீங்கன்னா பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. சரி ஓகே, ஒரு ஒரு லீக்லையும் இவ்வளோ கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். ஆஸ் அ ஒரு டீமுக்கு எவ்வளோ அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கோஸ்ட் மெரினஸ்க்கு கிட்டத்தட்ட 44 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதில் 7 கோல் 4 அசிஸ்ட். ஸோ ரொம்ப கம்மியான கோல்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நகோசிமா மஸ்டா எஃப்சி அதில் பார்த்தீங்கன்னா 30 மேட்சில் 6 கோல் ஒரு அசிஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம ஐஎஸ்எல் கிளப்ஸானா கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 19 மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு நல்ல பிசிக்கிறதுக்கு பிளேயர்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 19 மேட்சும் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு கேரளா பிளாஸ்டர்ஸில், நல்ல பிசிக்கு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் தான் அவர் விட்டுருக்காரு, மற்ற எல்லா மேட்சுமே ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 7 கோல் அண்ட் ஒரு அசிஸ்ட். ஜம்ஷத்பூர் எஃப்சியில் பார்த்தீங்கன்னா 4 கோல் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இதிலும் கிட்டத்தட்ட 17 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ கோல் ஸ்கோரிங் எபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால மேபி அவரை செகண்ட் ஸ்ட்ரைக்கராக சென்னை எஃப்சி எஸ்பெஷலி ஓன் கைல் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தான் செகண்ட் ஸ்ட்ரைக்கராக பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சூப்பர் சப்பாக திகழ்ந்தால் இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஜோர்டன் முறை பெட்டராக செயல்படுவார். குடி சீக்கிரத்திலும் இந்த அறிவிப்பு நம்ம சென்னைன்கிட்டருந்து நம்ம வருவோம் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா சென்னை அனௌன்ஸ் பண்ணால் அது ஒரு தனி ஸ்பெஷல் வெல்கம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஏகப்பட்ட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருப்பாங்க இந்த மாதிரி சென்னை அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணதுனால. கண்டிப்பாக ஜோர்டன் முறை பெட்டராக செயல்படுவார். அது மட்டும் இல்லாமல் ஃபருக் சௌத்ரியும் சிறப்பாக செயல்படுவார். அனௌன்ஸ்மெண்ட் வெயிட்டிங், பட் ஓன் கையில் அனௌன்ஸ்மெண்ட் குடி சீக்கிரத்தில் அவரோட பர்த்டே July 14 வரும் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. ஸோ குடி சீக்கிரத்தில் அவரோட அனௌன்ஸ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் எதனா ஒரு சென்னைக்கு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற யாராவது ஒரு டீம் மெம்பர்ஸ்க்கு பர்த்டே வந்துட்டே இருந்தால் நம்மளுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அப்டேட் கிடைக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அது வரைக்கும் சென்னை எஃப்சி ஒரு யங்ஸ்டர்ஸோட அனௌன்ஸ்மெண்ட் தான் பெட்டராக தந்துட்டுருக்காங்க. ஸோ எங்களுக்கு அப்டேட் வராமல் இருக்கிறத விட அப்டேட் ஒன்று ஒன்றா வரதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா நாளுமே ஒரு ஒரு அப்டேட் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சச்சு சிபே அண்ட் பிரதீக் சிங், இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இர்ஃபான் யாதவ். ஸோ குடி சீக்கிரத்தில் நல்ல நல்ல யங்ஸ்டர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டே வரும். நெக்ஸ்ட் கோச் அனௌன்ஸ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம ஜோர்டன் முறை அனௌன்ஸ்மெண்ட், ஸ்டீஃபன் ஏஸ் அனௌன்ஸ்மெண்ட், இவங்களுக்குலாம் கண்டிப்பாக வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக சென்னை பெட்டராக இந்த சீசன் செயல்படும் நம்ம எதிர்பார்க்குறோம். லெட்ஸ் கோ சென்னை எஃப்சி.